ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ டு ஆல் த சப்ஸ்கிரைப்டு எம்ஜிஸ். நம்ம எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ ரூம்மேட்ஸ் கூட இருக்கிறதுலே ரேண்டமான டாபிக் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ராத்திரி நானும் என்னோடய ரூம்மேட்டும் பேய் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னேன். பதில் கம்மியாக இருந்துக்கிட்டு, நம்பிக்கை இல்லையா, ஏன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன்னா, நான் பார்த்ததே இல்லை, நான் அந்த மாதிரி எதையும் கவனிச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். பதில் கம்மியாக சொன்னால், எங்கள் வீட்டிலே ஒன்று நடந்திருக்கு. நான் சின்ன வயசில் இருந்தப்போ என்னோடய அக்காவுக்கு வந்து திடீர்னு பேய் பிடிச்சிருந்துச்சு. அவங்கள பேய் ஓட்டுறதுக்கு நாங்கள் கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை அம்மன் கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சரியாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னான். இவன் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போலேருந்தே இந்த கேரளாவுக்கு கூப்பிட்டுட்டு போகிறது, கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கர் பகவதி அம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பேய் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பயங்கரமாக என் மைண்டில் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் சினிமாவாக இருக்கட்டும், ரியல் வேர்ல்டாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த மாதிரி கேரளாவுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அவங்கள பேய் ஓட்டுறது கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிற எல்லா கதைகளும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கிற பகவதி அம்மன் கோவிலை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பயங்கரமான க்யூரியாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன தான் இந்த சோட்டானிக்கரில் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு. நான் பர்சனலாக சோட்டானிக்கருக்கு போனதில்லைனாலும் கேரளாவில் இருக்கிற இந்த சோட்டானிக்கர் பகவதி அம்மன் கோவிலில் வந்து ரெண்டு ஷ்ரைன் இருக்குது. அதாவது ரெண்டு உள்ளுக்குள்ள வந்து மொத்த கோவில் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ரெண்டு ஷ்ரைன் இருக்குது. ஒரு ஷ்ரைனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அம்மன் தான் வந்து பகவதி அம்மன். இந்த அம்மனே வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷலான மேட்டர்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனால், காலையில் வந்து சரஸ்வதியாக வந்து ட்ரெஸ் பண்ணி எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. மத்தியானம் வந்து மகாலட்சுமியாக காட்சி அளிப்பாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா வந்து மகா காளியாக வந்து ஒரு ப்ளூ கலர் சாலை கட்டிட்டு சாமி கும்பிடுவாங்க. ஒரே சாமி, நம்ம ஜென்ரலாக ஒரு கோவிலுக்குள்ளே பல சாமி கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஒரே சிலை. அந்த சிலையை வந்து காலையில் ஒருத்தங்களாகவும் மத்தியானமாக ஒருத்தங்கனாலும் ராத்திரி இன்னொருத்தங்களாகவும் கும்பிடுற ஒரு கான்செப்டே இது வரைக்கும் நான் வேர்ல்டுலேயே எங்கேயும் கேள்விப்படாத ஒரு கான்செப்ட் சோட்டானிக்கரில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஷ்ரைன் இருக்குல்ல, அந்த ஷ்ரைனில் வந்து பத்ரகாளி வந்து தன்னோட இருக்கிறதுலே உக்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்கன்னு நம்பப்பட்டு அவங்களுக்கு அங்கே இன்னொரு ஒரு சிலை இருக்குது. அண்ட் இந்த பத்ரகாளி வந்து ஒரு பர்டிகுலர் பேயை கொண்டிருக்காங்க. அண்ட் பேயே செத்து தான் இருக்கும், ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு யாக்ஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்கள பேயின்னு வச்சுப்போமே, அதை வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க ஒரு டீமனை. அந்த டீமனோட ரத்தம்லாம் வந்து கிட்ட இருக்கிற ஒரு குளமாகவே உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் அங்கே ஒரு ரத்த குளம்னு வேற ஒன்று இருந்துகிட்ருக்குது. இவ்வளவு சொல்லப்படுற அந்த சோட்டானிக்கரில் இன்றைக்கி நம்ம ரேண்டமாக சோட்டானிக்கர் விளாக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா, பல மரங்கள், அந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பல பேரோட முடி, அந்த முடியை வந்து ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுது இந்த ஒரு சோட்டானிக்கர் பகவதி அம்மன் கோவிலில். எனக்கு ஒரு பயங்கரமான க்யூரியாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோட்டானிக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர், அந்த ஊருக்கு பின்னாடி இருக்கிற பகவதி அம்மன் கோவில் கீழக்காவு அப்படின்னு எனக்கு எக்ஸாக்ட் ப்ரொனவுன்சியேஷன் வரல, பட் அந்த பத்ரகாளி அம்மனோட ஒரு பர்டிகுலர் ஷ்ரைன் இதெல்லாம் எப்படி வந்துச்சு, ஏன் இங்கே பேய் ஓட்டுறாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இங்கே பேயை உண்மையிலே ஓட்டுறாங்களா, இந்த சோட்டானிக்கருக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு சர்ச் பண்ணேன். வெல், அதை தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஜென்ரலாக எப்போவுமே மித்தாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அதுக்கு பின்னாடி நம்ம லாஜிக்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், பகவதி அம்மனாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி லாஜிக்கை தேடி போனோன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இருக்கிற கதையை நான் உங்ககிட்ட கதையாக சொல்கிறேன், அதை நம்புகிறவங்க நம்பிக்கையாக எடுத்துக்கோங்க, நம்பாதவங்க கதையாக மட்டும் கேளுங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் கிரேட் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறத கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோட்டானிக்கர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க காடுகளாக இருந்திருக்கு. அப்படி காடாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல வந்து கண்ணப்பன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நபர், அவர் வந்து ஒரு ஹண்டர், ஓகேவா, வேடன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே வேட்டையாடி சாமி கும்பிட்டுட்டு ஒரு பொண்ணோட, அவருக்கு வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தனக்கு ஒரே ஒரு பெண் தான் இருக்காங்க, பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க, மனைவி இறந்து போயாச்சு. ஸோ பவளம் அப்படின்னு சொல்லப்படுற தன்னோட பொண்ணோட வந்து கண்ணப்பன் வந்து இந்த ஒரு சோட்டானிக்கரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காடுகளுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட ஒரு வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 6 நாள் வந்து வேட்டையாடி சாப்பிட்டாலும் 7வது நாள் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு படையலை வந்து சாமிக்கு கொடுக்குறது, வன தேவதைக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸில் இருந்துட்டுருக்காரு. இதுக்கு அவர் கையில் கிடைக்கிற அனிமலை வந்து ஒரு படையலாக கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு பர்டிகுலர் நாள் வந்து அவர் என்ன தான் வேடனாக சுற்றினாலும் அன்றைக்கி அவருக்கு சாப்பாடு, அவருக்கு வந்து படையல்றதுக்கு ஒரு வாரம், ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு படையலிட்டுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சோகத்தில் திரும்பி வந்துட்டு இருக்கப்போ அவரோட பொண்ணு வந்து ஒரு கண்ணுக்குட்டியோட விளாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ கண்ணப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, நம்ம எங்கெல்லாமோ தேடி நம்மளுக்கு எந்த அனிமலும் கிடைக்கல, பேசாமல் நம்ம ஏன் வந்து இந்த பசுவே, இந்த ஒரு கண்ணுக்குட்டியவே வந்து நம்ம
இது கொடுத்துடக்கூடாது, பலி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துகிட்டு போய் பலி கொடுக்க ரெடி ஆகுறாரு. ஆனால் அப்போ வந்து அவரோட பொண்ணு இருந்துக்கிட்டு, பவளம் இருந்துக்கிட்டு அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி, இல்லை இல்லைப்பா தயவு செஞ்சு இதை கொள்ளாதீங்க, நான் இதோட விளையாண்டுட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், இதெல்லாம் நீங்கள் வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா கண்ணப்பன் என்னன்னாலும் பொண்ணு கேட்குறப்ப என்ன பண்ண, என்னதான் வந்து பெரிய வேடனாக இருந்தாலும் சரி ஓகே, பொண்ணு வந்து இந்த கண்ணுக்குட்டியை இவ்வளோ விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கண்ணப்பன் இருந்துக்கிட்டு சரி ஓகே நான் கொல்லலை அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஆனால் அது நடந்து ஒரு வாரத்திலே வந்து கண்ணப்பனோட பெண்ணான இந்த பவளம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாங்க. கண்ணப்பனுக்கு ஒரு பயங்கரமான கோபம், என்னடா நம்ம வந்து இருந்துக்கிட்டு இவ்வளவு இந்த பொண்ணு கேட்குறான்னு எல்லாம் பண்ணுறோம், நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு பிளஸ் தானே பண்ணணும், அவன் இந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டியை கூட நம்ம வந்து கொல்லாமல் விட்டுருக்கோம், ஒருவேளை கொல்லலாங்கிற ஒரு காரணத்தினால கடவுள் நம்மளை வந்து பழி வாங்கிட்டாரோ, என்னதான் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அந்த கண்ணப்பன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நடந்தது நடந்து போயிடுச்சு, இருந்தாலும் பெண் இறந்துட்டா பவளம் இறந்துட்டா அதை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை வந்து எடுக்க போகிறோம், போகிறப்ப தான் பார்க்குற வீட்டுக்குள்ளே பாடியை காணோம். இருந்த இடத்துல வந்து ரெண்டு கல் மட்டும் இருக்குது, பவளத்தையும் காணோம், பவளம் வந்து ஆசையாக கேட்ட அந்த கண்ணுக்குட்டியும் காணோம். ஆனால் அந்த ரெண்டு இடத்துல அவங்க அந்த பவளத்தோட பிணமும் அந்த கண்ணுக்குட்டியும் இருந்த இடத்துல ரெண்டு கல் மட்டும் இருக்குது. கண்ணப்பனுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா குழந்தையும் காணோம் இது கண்ணுக்குட்டியும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கல்லையும் எடுத்துகிட்டு அவன் யாருக்கிட்டையாவது கேட்கலான்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற ஒரு வெல் நோன் பர்சன் கிட்ட போய் கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வரைக்கும் நீ வந்து வேட்டையாடுற ஒரு வேட்டையாடுறது உன்னோட தொழில் அதை விட்டுரு, ஆனால் வந்து இந்த மாதிரி படையலிடுறப்போ நீ நிறைய முறை வந்து கண்ணுக்குட்டிகளை இதுக்கு முன்னாடியே உன் பொண்ணுக்கு தெரியாமலே நீ வந்து படையலிட ட்ரை பண்ணியிருக்க, படையலிடவும் செஞ்சுருக்க. ஸோ பல மாடுகள்கிட்டேருந்து நீ வந்து கண்ணுக்குட்டிகளை இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் வந்து நீ வந்து பிரிச்சிருக்கங்கிற ஒரு காரணத்தினால கடவுள் வந்து உன்னை பழி வாங்குறதுக்கு ஓம் பொண்ணை உங்ககிட்ட வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. ஆனால் இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல, அதுக்கேண்டா சும்மா அந்த பொண்ணை சாவடிக்கணும், அப்போ கண்ணப்பனை தானே டேரெக்டாக ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. பட் கோயிங் ஆன் வித் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரெண்டு கல் இருக்குல்ல, இந்த ரெண்டு கல்லுமே வந்து விஷ்ணு அண்ட் அவங்களோட கான்சர்ட்டு, ஸோ அம்மன், ஸோ தயவு செஞ்சு இதை வச்சு கும்பிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ இவர் இருந்துக்கிட்டு அதுக்கு ஒரு டெம்பிள் கட்டி கும்பிட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் காசெல்லாம் இல்லைங்கிற காரணத்தினால அந்த ரெண்டு கல்லையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. காலப்போக்கில் இவர் இறந்து போயிடுறாரு. இவரோட கதை வந்து செவி வழியாக நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இது ரெண்டு கல் எங்கே இருக்குது, இது உண்மையாக பொய்யான்னு யாருக்குமே தெரியலை. அகைன் ஒரு சென்ச்சுரிஸ் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெண் வந்து காட்டுக்குள்ளே வராங்க, இவங்களும் வந்து ஒரு வேடன் தான். ஸோ இந்த ஒரு பெண் வந்து காட்டுக்குள்ளே வரப்போ தன்னோட ஆரோவை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு கல் மேலே வச்சு தேய்க்கிறாங்க. அவங்க தேய்க்கிறப்ப பார்த்தா அந்த கல்லிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆஹா இந்த ரெண்டு கல் தான் வந்து கடவுள், இதை தான் வந்து அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கண்ணப்பனோட கதையாக சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இங்கே தான் இந்த கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டெம்பிள் கட்டப்படுது, அண்ட் அதுதான் சோட்டானிக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டெம்பிள். ஏதோ ஒரு விதத்தில் இந்த டெம்பிளோட ஆரிஜின்லேயே பார்த்தீங்கன்னா மரணமும் ஆவி பழி வாங்குறதுங்கிறது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குது. அண்ட் இதுதான் வந்து அங்கே இருக்கிற சோட்டானிக்கரா பகவதி அம்மனோட கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. பேரலலாக இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் நடந்து முடிஞ்சிருது. ஓகேவா, இது நடந்து முடிஞ்சு அகெயின் சென்ச்சுரிஸ் பாஸ் ஆகுது. ரொம்ப டெவலப்டான ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஒருத்தன் இருந்துக்கிட்டு சோட்டானிக்கர் அம்மன் டெம்பிளை தாண்டி இன்னொரு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு ராத்திரி நடந்து போயிட்டு இருக்கான். ஓகேவா, நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் ஒரு பயங்கரமான பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ஜியஸான ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்க்குறப்ப அந்த பொண்ணு வந்து அவன் பின்னாடியே தொடர்ந்து நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பயங்கரமான அட்ராக்ஷன், இவனும் இருந்துக்கிட்டு ஓ சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டே வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டான். போன இடத்துல வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வர்ற வழியில் வந்து ஒரு பயங்கர அழகான ஒரு பெண்ணை பார்த்தேன், பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தாங்க, மோஸ்ட்டாக நான் திருப்பி போகிறப்ப அவங்க கிட்டே போய் பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு மோடில் வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் மைண்டில் என்னென்ன ஓடி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு சொல்கிறான், டேய் அது பொண்ணே இல்லைடா அது பேய், அது வந்து ஒரு டிமன், நீ அதுக்கிட்ட போகாத, அது உன்னை போட்டு தள்ளிடும், அது வந்து உன்னை செடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு அழகான ஒரு பெண்ணாக முன்னாடி தோன்றதே தவிர இட்ஸ் அ டீமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான். உடனே பதிலுக்கு அமைய இருந்துக்கிட்டு என்னது டீமனா என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டுட்டு அமைய இருந்துக்கிட்டு சரி ஓகே ஃபைன் நான் திருப்பி போகணும், ஆனால் திருப்பி போகிறப்போ எனக்கு பயமாக இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னா, உடனே ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், நீ போயிட்டே இரு, போகிற வழியில் வந்து சோட்டானிக்கர் அம்மன் டெம்பிள் எப்படியும் இருக்குது, சப்போஸ் உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா அம்மன் டெம்பிள்குள்ளே போயிட்டு கோவிலுக்குள்ளே எப்படி பேய் வரும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கலான குவெஸ்டினுமே வைக்கிறான். அது லாஜிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே அந்த இடத்துல லாஜிக்கல் தானே, பேய் கடவுள் சினிமாலெலாம் காமிச்சிருக்காங்கல்ல, முனி படம் வரைக்கும் இந்த கான்செப்ட் தானே, கோவிலுக்குள்ளே எப்படி பேய் வரும். சரி ஓகே, இவனும் வந்து சரி ஓகே ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டான், சில் பண்ணிட்டான், திருப்பி வீட்டுக்கு திரும்பி போகிற வழியில் வந்து கரெக்டாக அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்குறான். ஸோ இந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் இந்த தடவை சுதாரிச்சிட்டா, ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இது பேய்னு தெரிஞ்சவனா அவன் இருந்துக்கிட்டு, இல்லை இங்கே பாரு உங்ககிட்ட நானும் வர மாட்டேன், நீ என்கிட்ட வராத, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த
பெண் வந்து ஒரு டீமன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு துரத்த ஆரம்பிக்கிறவன. ஸோ பேய் பிடிக்க ஆரம்பிக்குது. இவன் ஓடி போய் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரியே சோட்டானிக்கர் அம்மன் டெம்பிள்குள்ளே ஓடிட்டான். அங்கே வந்து போயிட்டு கெஞ்சிறான், அம்மா என்னை காப்பாத்திடு, ஆகா என்னை பேய் துரத்துதுன்னு. கரெக்டாக இவன் உள்ளுக்குள்ள போகிறப்போ அந்த பேய் வந்து, அந்த டெவில் வந்து இவனோட காலை மட்டும் பிடிச்சிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உடம்பு வந்து கோவிலுக்குள்ளே போயிடுது, காலை மட்டும் பிடிச்சிட்டு இருக்குது. இவன் ரொம்ப கெஞ்சிறான், என்னை எப்படியாவது காப்பாத்து, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறப்போ, அந்த இடத்துல அங்கே இருந்த அம்மன் வந்து ஒரு பத்ரகாளியாக ஒரு ஃபார்ம் எடுத்து அங்கே இருக்கிற அந்த ஒரு டீமனை வந்து கொன்னுடுறாங்க. அந்த கொன்ன ஒரு இடம் தான் வந்து ஒரு பூல் ஆஃப் பிளட்டாக மாறி ரத்த குளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறுது. உங்கள் அங்கே ரத்தம்லாம் அங்கே இருக்காது, ஆனால் அந்த குளத்தோட பேர் ரத்த குளம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து அகெயின் கொஞ்சம் வருடங்கள் கழித்து ஒரு காளியோட ஸ்டாச்சு கிடைக்குது. அதை வந்து இன்னொரு ஒரு டெம்பிளாக கிட்ட கட்டி கும்பிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது பேய் பிடிச்சிச்சுன்னா அதை இந்த அம்மன் கிட்ட போனோன்னா அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்குது. பேய் பிடிக்குதா இல்லை இது ஒரு மென்டல் இல்னஸை தான் இவங்க பேய் பிடிச்சிருச்சுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்களாங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சந்திரமுகி படம் பார்க்குற மாதிரி தான், சந்திரமுகி படம் பேய் படமா இல்லை சந்திரமுகி படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒருத்தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒரு சைக்ரியாட்டிஸ்ட்டு கியூர் பண்ணுற படமானு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெண்டுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த சோட்டானிக்கர் இஷ்யூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து, சரி சோட்டானிக்கர் அம்மன் டெம்பிள் வந்து பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பேய் ஓட்டுறாங்க, இல்லை இது வந்து எங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்குறோம், மென்டலாக கொஞ்சம் இல்லா இருக்காங்க, அது வந்து சால்வ் ஆகணும்னு நினச்சி போய் கேட்குறவங்களுக்கு அது சால்வ் ஆகுதுன்னு எடுக்கிறவங்க அப்படி வச்சுக்கலாம். பட் நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போய் ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அங்கே இருக்கிற இந்த மாந்திரீகம்லாம் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த முடிய உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்க என்ன ஏமாதுன்னு நைட்டு கூப்பிடுற பேய் நாயண்டா சுடுகாட்டுக்கு போகணுன்னு ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா உங்களோட முடி எடுத்து அங்கே ஆணியை வச்சு அடித்து அவங்க வந்து பேய் ஜூ பூம்பா கெட் அவுட் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்டேருந்து பேய் போயிடுங்கிறது தான் நம்பிக்கை. அதனால தான் வந்து சோட்டானிக்கரில் இந்த பேய் ஓட்டுற கதை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்குது. இது போக அங்கே நிறைய கான்செப்ட்ஸ்லாம் நம்பப்படுது. நைட்டு 12:30 to 3:30 வரைக்கும் அந்த அத்தராத்திரிமங்கல அந்த நேரத்தில் இங்கே ஆணியில் அடிக்கப்படுற பேய்கள்லாம் வெளியே வர்றதா நம்பிக்கை இருக்குது. என்னதான் அதை சுற்றி பேய் இருக்குதுன்னு நம்பிக்கை இருந்தாலும் கோவிலுக்குள்ளே ஆனால் எந்த பேயும் வராதுங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனும் இருக்குது. உள்ளே போனாலே ஒரு டிவைனான ஃபீலிங் இருக்கும்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோட்டானிக்கர் டெம்பிளில் வந்து ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து ஜென்ரலாக அந்த கோவிலுக்கு யாரும் கூப்பிட்டு வர மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்களா, இந்த பேச தெரியாத ஒரு குழந்தைங்கள்லாம் இருக்கும்ல, இந்த பேச ஆரம்பிக்காத குழந்தைங்க, அந்த மாதிரி இருக்கிற யங்கான குழந்தைங்களால் வந்து பேபிஸ் வந்து பேயெல்லாம் பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை இந்த கோவில் அதிகமாக இருக்கிறதுனால ஜென்ரலாக பேபிஸ் வந்து இந்த டெம்பிளுக்கு கூப்பிட்டு போகிற பழக்கம் கம்மியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளை சுற்றி நிறைய இது அதனை ஐதீகங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த டெம்பிளுக்கு இருக்குது. ஹைலைட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த டெம்பிளோட குளமாக இருக்கட்டும், அப்புறம் ரெண்டு கதையாக இருக்கட்டும், அந்த ரெண்டு கதைக்கு பின்னாடி இருக்கிற காப்பாற்றுனாங்க ஹெல்ப் பண்ணாங்கங்கிற கான்செப்டாக இருக்கும், வாட் எவர் இட் இஸ், அதை யோசிக்கிறது கொஞ்சம் க்ரேசியாக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஒரு சின்ன வீடியோவாக இதை வந்து லாஜிக்கலாக இதை யோசிக்காதீங்க, அகைன் அதை சொல்லிட்டேன், இது வந்து லாஜிக்கலான மேட்டர் கிடையாது, இது வந்து ஒரு மித்தாலஜி. ஸோ மித்தாலஜியை மித்தாலஜியாக பார்க்குறப்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெம்பிளாக இருந்துச்சு. அந்த ஏன் ஒரு சாமியை வந்து காலையில் லக்ஷ்மியாக பார்க்குறாங்க, காலையில் ஏன் சரஸ்வதியாக பார்க்குறாங்க, மத்தியானம் ஏன் லக்ஷ்மியாக பார்க்குறாங்க, நைட்டு ஏன் வந்து காளியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணோம். அது இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுங்கிறத வச்சு அதுக்கு இன்னொரு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். நான் வந்து ஓரளவுக்கு பார்க்குறப்போ இந்த சூப்பர் நேச்சுரலிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டோரி எடுத்து தான் ஆக்சுவலாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சோட்டானிக்கருக்கு ட்ரிப் போடணும்னு யோசிச்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நம்ம ஏன் சோட்டானிக்கர் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டினை கேட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு பர்டிகுலர் க்வெஸ்டின், நீங்கள் சோட்டானிக்கர் கோவிலில் பேய் ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒரு மனோதத்துவ பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற ஒரு இடம்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் மதன் கோரி, சைனிங் ஆஃப். யூ லவ் யூ ஆல், சேஸ் அவர் டே, டேக் கேர், பாய், சியர்ஸ்.